அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு இலவச ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மதி. தமிழ் இலக்கியம் முதன்மை தேர்வு விருப்பப்பாட காணொளிகளிலே இந்த வாரம் தாழ் ஒன்றில் திருக்குறள் இந்த பாடத்திட்டத்தில் இரண்டு இயல்கள், அரசியல் மற்றும் அமைச்சியல். மொத்தம் அரசியலில் 25 அதிகாரங்கள், அமைச்சியலில் 10 அதிகாரங்கள், 35 அதிகாரங்களும் நமக்கு பாடத்திட்டமாக உள்ளன. இந்த திருக்குறளை பற்றித்தான் இந்த காணொளியிலே நாம் விரிவாகவும் இனி வரும் 2022-23 ஆண்டுகளிலே எந்த அதிகாரங்களெல்லாம் வருவதற்கு வாய்ப்பிருக்கின்றன என்பதை பற்றியும் இதில் பேசவிருக்கிறோம். அடுத்தது, இந்த வருடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே நாம் அனுமானித்துள்ளது கண்ணோட்டம். இந்த கண்ணோட்டத்தில் இந்த 10 குறள்கள் நான் கொடுத்துள்ளேன். கண்ணோட்டம் எனும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு. இதில் உள்ள ஓமை நயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வைத்து கொண்டு ஓரிரு மேற்கோள்களை காட்டிவிட்டு மிக அழகாக எழுதலாம். இந்த கண்ணோட்டத்தை பற்றிய ஒரு பொதுவான சில கருத்துக்களை நான் இங்கே கொடுத்துள்ளேன். தண்டிக்க வேண்டிய சமயங்களில் சிறிது கருணை காட்டுதலும் இரக்க உணர்வும் தயவு செய்தலும் கண்ணோட்டம் எனப்படும். இப்படி கண்ணோட்டத்திற்கு ஒரு மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். கண்ணோட்டம் என்பது அன்பும் இரக்கமும் கொண்ட கண்ணின் உயிரோடு பிணைந்த பண்பை குறிக்கும். ஒரு துன்புற்ற ஒருவரை காணும் போது மனம் இலகி அவர்கள் துன்பத்தை களைதலையும், குற்றம் செய்த ஒருவர் பால் இயல்பாக இறங்கி குற்றத்தை பொறுத்தலையும் கண்ணோட்டம் எனக் கொள்வர் அப்படின்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போல் இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய் தொற்று, இதெல்லாம் இன்னைக்கு மிக அதிகமான மக்களினுடைய வாழ்வாதாரத்தையே பாதித்து கொண்டு மிக அதிக அளவிலே இறப்பு ஏற்படுத்தி கொண்டு மக்களை நடுநடுங்க செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த கண்ணோட்டம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், அதே போல் இடுக்கண், ஒரு துன்பம் வரும்போது நாம் எவ்வளவு அந்த துன்பத்தை பார்த்து நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன பாடம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த விஷயங்கள்லாம் இடுக்கண் அழியாமை. அதனால்தான் இந்த வருடத்திலே இந்த கண்ணோட்டமும் இடுக்கண் அழியாமையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறேன். நிலநடுக்கம், ஆழிப்பேராலை, மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவுகள் எந்த நாட்டிற்கு ஏற்படினும் அவை உண்டாக்கும் துயரங்களை பார்த்து உலக நாடுகள் உதவுவதற்கு ஓடோடி வருவது கண்ணோட்டத்தினால்தான். இன்னைக்கும் நம்ம வந்து ஐக்கிய நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு, பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவுவது போல நாமும் வந்து அண்டை நாடுகளுக்கு நிதி திரட்டி உதவுகிறோம். அவர்களுக்கு மருத்துவ குழுக்களை அனுப்புகிறோம், உணவுப் பொட்டலங்களை கொடுக்கிறோம், துணிமணிகள் அனுப்பப்படுகிறது. இவ்வாறு நிறைய நாடுகளுக்கு நாம் உதவி செய்கிறோம். அதே போல் நம்முடைய நாட்டில் ஏற்படக்கூடிய சில துன்பங்களை பார்த்து பக்கத்து நாடுகளும், ஐக்கிய அரபு குடியரசுகள், ஐக்கிய நாடுகள் சபை, அமெரிக்கா போன்ற பல நாடுகள் உதவிக்கு முன்வருவது இந்த கண்ணோட்டத்தினால்தான். சாலையோர விபத்தில் துடிக்கும் உயிர்களை காணும் போது பொறுக்காத மனமும் உதவ துடிக்கும் கைகளும் இயங்குவது இரக்கம் என்கின்ற கண்ணோட்டம் காரணமாகத்தான். இன்றைக்கி கூட நம்ம பார்த்தோம்னா வழியில் ஏதாவது அடிபடும் போது நம்ம குறைந்தபட்சம் ஆம்புலன்ஸுக்காவது ஃபோன் செய்துவிட்டு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே தோன்றுகிறது என்றால் அது இந்த கண்ணோட்டத்தின் காரணமாகத்தான். ஒப்புரவு செய்தல் என்பது பிறருக்கு உதவுதல், புறந்தருதல் என்பது பாதுகாக்கப்படுதல், தவறிழைத்தால் பொறுத்தல் ஆகியது இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் இந்த உலகம் உய்வதற்கு வழி என்று அந்த கண்ணோட்டத்தினுடைய சிறப்பை கூறுகிறார். அதே போல் கண்ணோட்டத்தை பற்றிய ஒரு வர்ணனை மு வரதராசனுடைய இந்த அழகான பதிவு உங்களுக்கு சொல்கிறது. மு வரதராசனின் கண்ணோட்டம் என்ற பண்பு இல்லையானால் ஒருவரை ஒருவர் சீறுவதும் சிதைப்பதுமே வாழ்க்கையாக இருக்கும். புலியும் மற்ற கொடிய விலங்குகளும் வாழும் காடு போல நாடும் மாறி தோன்றும். ஆகையால் உலகத்தில் சமுதாய அமைப்பிற்கு கண்ணோட்டம் அடிப்படையாக இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் பார்க்கும் பார்வையிலே உள்ளத்தில் நெகிழ்ச்சி புலப்படும். அந்த கண் பார்வையால் தான் அன்பு கொண்டு பழக முடிகிறது. மக்களுக்கு பிறவியிலேயே இந்த கண்ணோட்டம் அமைந்திருக்கிறது. அதனாலேயே மக்கள் நூற்றுக்கணக்காகவும் 100,000-ஆகவும் சேர்ந்து பழகவும் கூடி வாழவும் முடிகின்றது. மான், முயல் முதலான மற்ற தீமையற்ற உயிர்கள் எவ்வளவோ அழிவுகளுக்கு இடையிலும் பெருகி வாழ்ந்து வருகின்றன. 20-30 கூடி வாழ்கின்றன. கவலை இல்லாமல் காற்றிலும் ஒளியிலும் கலந்து விளையாடி வருகின்றன. புலிகளைப் போல் குகைகளிலும் கற்பாறைகள் இடையேயும் ஒதுங்கி பதுங்கி பகலில் வெளிவர அஞ்சி அடைவிட்டு கிடப்பதில்லை. வெட்ட வெளியில் வாழ்ந்து மகிழ்கின்றன. மக்கள் வாழ்க்கையும் இப்படித்தான். பிறரோடு பழகி பழகி கண்ணோட்டம் உடையவர்களாய் இயைந்து வாழ்வதே மக்கட்பண்பு. அதனால்தான் 100,000-ஆக கூடி வாழ்வதும் பெரிய பெரிய சமுதாயம் அமைத்து வாழ்வதும் இயல்பனமாக உள்ளன என்று விளக்க கண்ணோட்டம் என்ற சொல்லின் பொருளை நன்கு தெளிவுபடுத்துகிறார் டாக்டர் மு வரதராசனார். இந்த கண்ணோட்டத்தை களி பேரழகு என்கிறார். கண்ணிற்கு அணிகலம் போல, கண்ணில் வந்து எந்த ஒரு அணிகலனையும் நாம் அணிந்து கொள்ள முடியாது. நெத்தியில் நெத்திச்சுட்டி அணியலாம், காதில் தோடு,
ஜிமிக்கி போன்றவற்றை அமையல், கைகளில் வளையல், கால்களில் கொலுசு. ஆக இந்த கண்ணிற்கே உண்டான அணிகலன் எதற்கு அணிகிறோம் என்று சொன்னால், ஒரு உறுப்பை மிக அழகாக காட்டுவதற்குத்தான் இந்த அணிகலன்களை நாம் அணிகிறோம். இப்போ பெண்கள் வந்து சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, புன் சிரிப்பு இருந்தாலே போதும், புன்னகை இருந்தால் போதும், பொன்னகை தேவையில்லை. அதுபோல் இந்த கண்ணிற்கு அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு அணிகலன் போல் உள்ளது என்ன என்று சொன்னால், அந்த கண்ணில் காட்டக்கூடிய இரக்கம், அந்த கண்ணோட்டம் தான் அதற்கு ஒரு அணிகலன். அது அந்த கண்ணை வந்து மிக பேரழகானதாக காட்டும் என்று இப்போ அன்னை தெரசாவினுடைய கண்கள், மகாத்மா காந்தியினுடைய கண்கள், இந்த மாதிரி மிகப்பெரிய ஆட்களினுடைய கண்கள், அந்த கண்களிலே ஒரு தேஜஸ் தெரிகிறது என்று சொல்கிறோம். அந்த தேஜஸ் என்பதை என்ன சொல்கிறோம், அந்த கண்களில் உள்ள இரக்க பண்பைத்தான் அப்படி சொல்கிறோம். நெல்சன் மண்டேலாவின் கண்களில் தெரியக்கூடிய அந்த இரக்கம், அந்த கண்ணோட்டம், இந்த களி பேரழகு, இரக்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பேரழகு இருப்பதனால்தான் இவ்வுலகம் இருக்கின்றது என்கிறார். உலக இயக்கம் கண்ணோட்டத்தில் நிகழ்கிறது, அப்பண்பு இல்லாதவர் உள்ளமை நிலத்திற்கு ஒரு சுவை போன்றது என்று கூறுகிறார். பாட்டுக்கு பொருந்தாவிடில் இசை என்று சொல்வோம். இரக்கமில்லாத இடத்து கண் இனத்துக்கு என்று கேட்கிறது. இரக்கத்தின் அளவறிந்து ஓடாத கண்கள் முகத்தில் உள்ளன போன்று இருப்பதன்றி வேறென்ன பயனை செய்யும், அது ஒரு உறுப்பே அன்றி அதனால் எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறார்கள். கண்ணிற்கு அணியாய் உள்ளது கண்ணோட்டம், அது இல்லையானால் கண் புண் என்று உணரப்படும் என்று சொல்கிறார். கண்ணிருந்தும் இரக்கம் காட்டாதவர் இந்த மண்ணோடு பொருந்திய மரத்தினை, இந்த மண்ணோடு இருக்கக்கூடிய மரம் எதற்கும் உதவாதது போல இந்த கண் உங்களுக்கு எதற்குமே உதவாது என்று சொல்கிறார். இரக்க உணர்வு இல்லாதவர் கண் இல்லாதவர், கண்ணை பெற்றிருப்பவர் கண்ணோட்டம் இல்லாமலும் இருக்க மாட்டார்கள் என்பதை சொல்கிறது. செயற்பாடு கெடாமல் இரக்கம் காட்ட வல்லவர்களுக்கு உரியது இவ்வுலகம் என்கிறது. தண்டிக்கும் வலிமை உடையவர்க்கும் இரக்கம் காட்டி பொறுத்து நல்வழிப்படுத்தும் குணமே தலையாயது என கூறுகிறது. ஒருவனை மன்னித்து விடுவது அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை விட சில சமயங்களில் மிக கொடுமையானதாக இருக்கும். ஆகவே அந்த மன்னிக்கும் ஆற்றல் தான் இந்த கண்ணோட்டம் என்று சொல்கிறார்கள். யாவரும் விரும்பக்கூடிய நாகரிகத்தை வேண்டுபவர் நஞ்சு ஊற்றி கொடுத்தலை நேரில் கண்டும் அதை உண்டு அமைதிருவர் என்கிறது. ஆக அந்த கண்ணோட்டம் உடையவர்களுடைய குணாதிசயங்களையும் அந்த பண்பினுடைய சிறப்பையும் நீங்கள் எழுத வேண்டும். அடுத்ததாக இந்த கொரோனா காலத்திலே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அதிகாரம், இடுக்கண் அழியாமை. துன்பம் வரும்போது நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இடையூறு வரும்போது நாம் எம்முடைய மன வலிமையை விட்டுவிடாமல், இதுவும் கடந்து போகும் இல்லையா, அந்த கடந்து போகும் காலம் வரைக்கும் நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்திலே கூறுகிறார்கள். இதற்கு இந்த இடுக்கண் என்பது வாழ்க்கையிலே அனைவருக்கும் வரக்கூடிய துன்பம். இந்த துன்பம் சங்ககாலத்திலே ஒரு புலவனுடைய பாடலை பாருங்கள், ஓர் இல் நெய்தல் கரங்க ஓர் இல் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூ அணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணி வார்பு உரைப்ப படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நேரடியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் என்னென்னா, இந்த கொரோனாவினால் சாகக்கூடிய மனிதர்களை அந்த உற்றார் உறவினர் யாருமே தொடக்கூட முடியலை. கடைசியாக அந்த பிரேதத்தின் முகத்தை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. அப்படி ஒரு கொடுமையான ஒரு நோயாகத்தான் இது தொற்றியிருக்கிறது. அப்பொழுது இந்த உலகம் அப்படி ஒரு இன்னாத உலகமாக மாறிவிட்டது. ஒரு வீட்டிலே திருமணம் அல்லது ஒரு இன்ப நிகழ்வு நடப்பதற்கான ஒரு இசை முழவு கொட்டி கொண்டிருக்கிறது. இன்னொரு வீட்டிலே இறந்து விட்டார்கள். ஆக ஒரே இடத்திலே நீங்கள் பாருங்கள், இங்கேயும் ஒரு இசை இசைத்து கொண்டிருக்கிறது, அங்கேயும் ஒரு இசை இசைத்து கொண்டிருக்கிறது. உலகம் அப்படி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது இயல்புதான். இந்த உலகத்தை நாம் வந்து அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக படைத்தவனை குற்றம் சொல்லக்கூடாது. இந்த படைத்தவன் எப்படி ஒரு பண்பில்லாதவனாக இருக்கிறான், இந்த வீட்டிலே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறான், இந்த வீட்டிலே ஒரு இறப்பை நிகழ்த்தி காட்டுகிறான் என்று சொல்லும்போது அந்த படைப்பாளனை குற்றம் சொல்கிறார் இந்த புறநானூற்று பாடல். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், அந்த மாதிரி ஒரு சூழலிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பன்று நம்முடைய மனது பக்குவப்பட வேண்டும். புத்தரனுடைய கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த புத்தரிடம் ஒரு பெண் தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது, அதை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும் என்று புத்தரிடம் வேண்டி மன்றாடுகிறாள். அப்பொழுது அந்த புத்தர் சொல்கிறார், புத்த பகவான், நீ ஒரு கைப்பிடி கடுகு வாங்கி வா. எப்படிப்பட்ட வீட்டில் வாங்க வேண்டும் என்று சொன்னால், இதுவரை இறப்பே காண்டிராத ஒரு வீட்டிலிருந்து ஒரு கைப்பிடி கடுகை வாங்கி வா, உன் மகனை நான் பிழைப்பித்து தருகிறேன் என்று. அவள் ஊர் பூராம் சுற்றுகிறாள், எந்த வீட்டிலும் இறப்பு இல்லாத வீடே இல்லை. இது எதற்காக அவர் சொல்கிறார் என்று பார்த்தால், இறப்பு என்பது இயற்கையான ஒன்று. இப்பொழுது இந்த கொரோனா காலத்திலே அந்த இறப்பு என்பது ஒரு விதமான இயற்கையாக நிகழாமல் சில காரணிகளால் நிகழ்வதால் மக்களுக்கு இன்னும் இடுக்கண் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையிலே இன்னும் நம் மனம் பக்குவப்பட்டு இந்த
ஒரு கொடிய சூழலை நாம் கடந்து வர நம்முடைய மனம் பக்குவப்பட வேண்டும். அந்த துன்பத்திற்கே நாம் துன்பம் கொடுக்கும் வகையிலே நாம் செயலாற்ற வேண்டும். கண்ணதாசன் சொன்னதைப் போல, காலா என் கண்முன்னே வாடா, சற்றே காலருகே வாடா, உன்னை நான் என் காலால் எட்டி உதைக்கிறேன் என்று. அப்போ அந்த மரணத்தை பார்த்து அந்த மரண பயம் என்ற ஒரு விஷயம் வராமல் அந்த மரணம் பயத்தை எதிர்கொள்வது. எதிர்கொள்வது என்பது முட்டாள்தனமாக எதிர்கொள்வதல்ல. இப்பொழுது நாம் சொல்லுகிறோம் இல்லையா, இப்போ இந்த கொரோனா வராமல் இருக்கக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள், வருமுன் காப்போம் ஒன்று, வந்த பின் எப்படி அதை எதிர்கொள்வது. ஆக இந்த இரண்டு வகையிலேயுமே இந்த இடுக்கண் அழியாமை அதிகாரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதிலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த இடுக்கண் வருங்கால் நகுக, நாம் அந்த துன்பத்தை பார்த்து சிரித்து சிரிக்க வேண்டும். அதேபோல் அறிவுடையவர்கள் இந்த துன்பத்தை எப்படி வந்து எதிர்கொள்வார்கள், இதெல்லாம் இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். துன்பத்திற்கு துன்பம் வந்த காலத்து அதை சிரித்து ஒதுக்கிவிட வேண்டும். இப்போ துன்பத்திற்கு இடையூறு உண்டு பண்ணுபவர் இடையூற்றுக்கு துன்பப்படாதவர் என சொல்கிறது. அப்போ எந்தெந்த அளவில் துன்பம் வந்தாலும் அந்த அளவிலே நம்முடைய மனத்தை நாம் பக்குவப்படுத்தி வைத்து கொண்டால் எப்படிப்பட்ட பெரிய துன்பமாக இருந்தாலும் சூரியனை கண்ட பணி போல் அது விலகிவிடும் என்பதைத்தான் நாம் இன்றுமே வந்து பெரியவர்களுடைய அனுபவ மொழிகளாக நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். ஆக இந்த இடுக்கண் அழியாமை பற்றிய இந்த குறளிலுள்ள சில ஓமைகள் இருந்தால் அதை நீங்கள் சுட்டி காட்டலாம். இந்த இடையூற்றால் நாம் துன்பமடையாமல் இருக்க வேண்டும், இந்த இடையூறும் நம்மளை கடந்து போகும் என்ற எண்ணம் நம்மளுக்கு வர வேண்டும். ஆக இந்த வருடத்திலே திருக்குறளிலே இந்த இரண்டும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அதுபோல் அறிவுடைமை என்ற அதிகாரம், கல்வி, பொதுவாகவே கல்வி சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள், மேலாண்மை பற்றிய கருத்துக்கள். ஸோ அப்போ அந்த திருக்குறள் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி உங்கள் பாடத்திட்டத்தில் ஒரு 5 கேள்விகளுக்கு நீங்கள் நன்றாக ப்ரிப்பேர் செய்து வைத்து கொண்டீர்களே ஆனால், தயார் செய்து வைத்து கொண்டீர்களே ஆனால், இந்த வருடத்தில் இந்த திருக்குறளிலே கேட்கப்படக்கூடிய 15, 10 அல்லது 20 மதிப்பெண்களுக்கு நீங்கள் மிக எளிதாக விடையளிக்கலாம். இந்த வாரத்திலே நான் மீண்டும் ஒரு காணொளியை கொடுக்க விரும்புகிறேன். அந்த காணொளியிலே இந்த 2021 முதன்மை தேர்வு தமிழ் விருப்ப பாடத்திலே வரக்கூடிய முக்கிய கேள்விகள், கிட்டத்தட்ட ஒரு 25 முதல் 30 கேள்விகள் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அந்த 30 கேள்விகளை நீங்கள் ஒரு முறை எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்று தயார்படுத்தி வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அது நிறைய கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய பாடத்திட்டத்தின்படி இதற்கு முந்தைய வருடங்களிலே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வருடத்திற்கான கேள்விகளை ஒரு யூகித்து அனுமானத்தின் பேரிலே நான் கொடுக்கவிருக்கிறேன். அதில் சில கேள்விகள் உங்களுக்கு வரும்பொழுது உங்களுடைய மதிப்பெண்கள் கூடுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை இந்த யூடியூப் சேனல் arivoli.in சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுங்கள். இதை நிறைய IAS படிக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ள மாணவர்களிடம் பகிருங்கள். கண்டிப்பாக நீங்களும் IAS ஆகலாம். நன்றி, வணக்கம்.